வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. டிஎன்ஏ இலக்கத்தை பெறாத நபர்களுக்கு அபராதம் விதிப்பதை உள்நாட்டு இறைவழி திணைக்களம் இடைநிறுத்தியுள்ளது. நிதியமைச்சின் ஆலோசனையின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நேற்று தினம் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்ப்பு பேரணியின் போது காயமடைந்த ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆர்ப்பாட்ட பேரணியை கலைப்பதற்காக கொழும்பு பொது நூலகத்துக்கு அருகாமையில் காவல்துறையினர் பலமுறை நேர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை தாக்குதலை நடத்தினர். வெட்வரி அதிகரிப்பு, மருந்து பற்றாக்குறை, அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் உள்ளிட்ட அரசாங்கத்தின் நடவடிக்கைகளினால் ஒட்டுமொத்த மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவற்றுக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீளவும் பலம்பெறச் செய்ய வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒன்று திரண்டு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு எட்டுவதற்கு மட்டும்தான் இந்த பிரச்சினையை தீர்க்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். அந்த தொகுதி பங்குகள் செய்யப்படாத ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடிய, குறிப்பாக கிளிநொச்சியிலே ஏனைய கட்சிகளுக்கு எந்த ஒரு வட்டாரத்தில் கூட, ஒரு சிங்கிள் வட்டாரம் கூட பயந்து கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி இங்கே கொடுக்கப்படவில்லை என்ற அந்த முறைப்பாட்டை நாங்கள் திரு சம்பந்தன் அவர்களிடம் கூறுகின்ற பொழுது, சம்பந்தன் அவர்கள் இல்லை திருவோணமலையிலே அதே சம்பந்தமாக தவறு நடக்காது, வாருங்கள் பேசுவோம் என்றார். ஆனால் அதே தவறை கிளிநொச்சியிலே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செய்த அதே தவறை திருவோணமலையிலே திரு சம்பந்தன் அவர்கள் செய்தார். ஆகவே ஒட்டுமொத்தமாக தவறு செய்தவர்கள்தான் இன்று மீண்டும் அவர்கள் தலைவராக இருந்திருக்கின்றார்கள், இருக்கப் போகின்றார்கள். ஆகவே அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒற்றுமைப்பட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு பலமாக கொண்டு வரப்போகின்ற என்ற அந்த இதை நாங்கள் முழுமையாக நம்பலாமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் தலைவருடைய செயல்பாடுகளை பொறுத்துத்தான் இந்த கூட்டமைப்பினுடைய பலம் எதிர்காலத்திலே தெரிய வேண்டி வரும். ஆகவே நாங்கள் அதற்காக முழுமையான எங்களுடைய ஒத்துழைப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தமிழரசு கட்சியின் தலைவராக மட்டுமல்ல, கூட்டமைப்பின் தலைவராக கூட ஸ்ரீதரன் வருவாராக இருந்தால் கூட்டமைப்பு எல்லாம் ஒருமித்து நாங்கள் ஒன்றுபட்டு நாங்கள் செயல்படுவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கிற ஒரு பட்சத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக யாரும் இருந்துட்டு போகலாம். அதில் எந்தவித நாங்கள் இது ஸ்ரீதரன் கூட இருக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழ் தேசிய உடைய கலந்த காலங்களிலே நாங்கள் பல வகையிலே எங்களை பலவீனப்படுத்துவதற்கு, பங்காளி கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்கு தமிழரசு கட்சி செய்த வேலைகளை எங்களுக்கு நாங்கள் நன்கு அனுபவம் மூலமாக நாங்கள் பட்டுணர்ந்திருக்கின்றோம். ஆகவே மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவதற்கு நான் சார்ந்திருக்கின்ற கட்சி தற்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாராக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் மீண்டும் ஒரு முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிக் கொண்டு நாங்கள் அவர்களுடைய அந்த செட்டம்பித்தனத்துக்கு நாங்கள் நிச்சயமாக அதற்குள் நாங்கள் விழுந்துவிடப் போவதில்லை. ஆகவே நான் இந்த முயற்சியை அவர்கள் புதிய தலைவர் எடுக்கின்ற முயற்சியை நாங்கள் நிச்சயமாக வரவேற்போம். அதற்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு, ஒற்றுமையாக பயணிப்பதற்கு எங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் அவர்கள், மீண்டும் சொல்கின்றேன், அவர்கள் கடந்த காலங்களிலே செய்த தவறுகள் எங்களுக்கு நல்ல படிப்பினையாக, நல்ல அனுபவங்களாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் தடையாக இருக்கப் போவதில்லை. இலங்கை பாதுகாப்பு அமைச்சரின் அனுமதி கிடைக்குமாயின் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்குடன் தொடர்புடைய சாதனை இலங்கைக்கு அனுப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய தூதரக அதிகாரிகள் தமக்கு அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதுதான் அவர் இந்த விடயத்தையும் சொல்லியிருந்தார். இதேவேளை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலையாகிய சாந்தன் நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி ஒரு சில தினங்களுக்குள் பதிலை பெற்றுத் தருவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்திருந்தார். என்ன நிலைமை இருக்கின்றது?
சம்மாந்துறை பிரதேச செயலக அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று தினம் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் எஸ் ஏல் முகமது ஹனீமா தலைமையில் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திகாமடுள்ள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஏஎல்எம் அதாவுல்லாக் தலைமையில் சம்மாந்துறை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அனுபவங்களையும் பல தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு சில உபக்குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்களின் செயல்பாட்டின் ஜாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் மக்களிடம் மீள கையளிக்கப்பட்ட நிலங்களிலிருந்து 500 ஏக்கரை சுவீகரிக்க ரகசிய முயற்சியிடம் பெறுவது அம்பலமாகியுள்ளது. இன்று வலிகாமம் வடக்கு பிரதேச செயலகத்தில் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கான அனுமதிகளை வருவதற்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற போது மக்களால் முன்வைக்கப்பட்ட கேள்வி என்னவெனில், எங்களுடைய பலாளியில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும், உயர்வாக விலையுள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என கூறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பலாளியில் உள்ளே இன்று நில அளவை திணைக்களம் சென்று அளவீடு செய்திருக்கிறது, இல்லை அளவீடு செய்வதற்கான முயற்சிகள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. இது எதற்காக என கேட்கப்பட்ட பொழுது, உடனடியாக இன்னொரு குடும்பசிட்டியைச் சேர்ந்த மக்கள் இன்று குடும்பசிட்டியில் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பிரதேசத்திலும் இவ்வாறான அளவீடுகளுக்காக கிராம சேவையாளருடன் வந்து அளவீடு திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுத்தனர் என்றும் முன்வைத்தனர். அப்பொழுது அந்த பிரதேச செயலாளரிடம் கேட்கப்பட்ட போது தங்களுக்கு அவ்வாறு தெரியாத இல்லாமல் என்று கூறப்பட்ட போதிலும், உண்மையில் பிரதேச செயலாளரிடம் அறிவிக்கப்பட்டு அங்கே கிராம சேவையாளர்கள் அழைக்கப்பட்டு தான் அந்த அளவீட்டுக்காக அந்த அளவீடுகளை அடையாளப்படுத்துவதற்காக என்று செல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எங்களுடைய வலிகாமம் வடக்கிலே 3000 ஏக்கர் நிலப்பகுதி இன்னும் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. இந்த விடுவிப்புக்கு எதிராக பல போராட்டங்கள் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு தற்போதைய நிலைமையில் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் 2023 தைத்திங்களுக்கு வந்தபோது காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தால், இப்பொழுது 2024 ஆரம்ப பகுதிகளில் வந்திருந்த போது கூட இந்த காணிகள் நாங்கள் விரைவாக பிப்ரவரி மாதத்துக்குள் விடுவதற்கான முயற்சிகள் செய்கின்றோம் என கூறி சென்றிருக்கின்ற நிலையில், இன்று மேலும் விடுவிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து குறிப்பாக குரும்பசெட்டி 242A 242 கட்டுவன் மேற்கு, அதைவிட வலிகாமம் தெற்கு பிரதேசத்தில் உள்ள குப்ளான் வடக்கு கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கி, அதேபோன்று தென்மயிலையில் விடுவிக்கப்பட்ட பகுதிகளையும் உள்ளடக்கியதாக மேலும் 500 பரப்புகளை எடுப்பதற்கான முயற்சிகளை இன்று அளவீட்டு திணைக்களம் அதனை அடையாளப்படுத்துவதற்காக முயற்சி செய்கின்ற போது, கிராம சேவையாளரிடம் கையொப்பங்கள் கேட்டபோது கிராம சேவையாளர் அதற்கான கையொப்பங்களை வைக்கவில்லை, மறுத்திருக்கின்றார்கள். இது மக்கள் முழுகுடியேறிய இடங்கள், அவ்வாறான நிலைமையில் அதை கையளிக்க முடியாது, நாங்கள் பிரதேச செயலாளரிடம் கலைத்துவிட்டு அதற்கான ஒப்பங்களை தருகின்றோம் என கூறி வந்துவிட்டார்கள். இவ்வாறு நிலை இன்றைய நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரான அமைச்சர் டாக்டர் சிவானந்தா அவர்களிடம் இது இந்த கோரிக்கை வைக்கப்பட்ட போது, மக்களுக்கு கையளிக்கப்பட்ட காணிகள் மீள எடுக்க முடியாது, அதேபோல விடுவிக்கப்பட வேண்டிய பரப்புகள் நான் விரைவாக விடுவிப்போம், ஏற்கனவே 4 இராணுவமாங்கள் இராணுவம் எழும்பியிருந்தும் என்ன மக்களிடம் கையளிக்கப்படாத நிலைமையில் இருக்குது. வரத்தளவுடான் காங்கேஸ் சுந்தர பகுதிகளில், அதேபோல் பலாளி ரோட்டின் கிழக்கு பகுதியிலே முற்று முழுதாக விமான நிலையத்துக்கு இல்லாத பகுதிகளில் அந்த அளவீட்டு பணி நடைபெறா, பலாளி கிழக்கை சேர்ந்த கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் அதை முறையிட்டிருந்தார். இவ்வாறான நிலைமையில் சர்வதேசத்திற்கு நாங்கள் மக்களுடைய காணிகளை கையளிக்கிறோம் என கூறுகின்ற முயற்சிகளாக காட்டிக்கொண்டு இந்த காணிகளை சுயரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறேன், இது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக இதனை நிறுத்தி மக்களிடமே ஏனிய காணிகளையும் வழங்க வேண்டும். மக்களுடைய காணிகளில் தற்பொழுது பலாளி விமான நிலையத்தில் சாட்டி பலாளி விமான நிலையத்தில் சுற்ற வரக்கூடிய மக்களுடைய காணிகளில் இராணுவம் விவசாயம் செய்து கொண்டு வருகின்றது. அந்த காணிகள் மக்களுடைய விவசாய காணிகள், குடியேற்ற காணிகள், மக்களை அதை குடியேற்றுவதன் மூலம் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான விவசாய சேவைகளை செய்ய முடியும். ஆகவே இவ்வாறான முயற்சிகளை உடனடியாக அரசாங்கம் கைவிட வேண்டும். இல்லாவிடில் நாங்கள் பிப்ரவரி மாதம் ஜனாதிபதி அவர்கள் கூறியது போல பிப்ரவரி மாதத்துக்கு இந்த காணிகள் விடுவிப்பதாக கூறியிருந்தால், அந்த பிப்ரவரி மாதத்துக்குள் அந்த காணிகள் விடுவிக்கப்படாவிட்டால் கடந்த 2013 எவ்வாறு இதே ஜனாதிபதி எங்களோட பங்கு பெற்றிய இந்த போராட்டங்களை செய்தாரோ காணி விடுவிப்புக்கு எதிராக, அதேபோன்று தொடர்ச்சியாக மக்களினுடைய போராட்டம் முன்னெடுக்கப்படும். இந்த காணிகள் விடுவிப்புக்காக நாங்கள் 2013 போராட்டங்கள் செய்தபோது 2015 ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஆட்சி என சொல்லப்படும் காலத்தில் கிட்டத்தட்ட 6300 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதி உயர்வாத விலை இந்த பகுதிகளில்
3000 ஏக்கர் கிட்டத்தட்ட விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன 3000 ஏக்கர்கள் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கின்ற நிலையில் இவ்வாறான விடுவிக்கப்பட்ட பகுதிகளிலே இவ்வாறு செய்வதென ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் மீள்குடியேறி தங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கின்ற இடத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். ஏனைய காணிகளையும் பிப்ரவரி மாதத்துக்கு முன்னம் ஜனாதிபதி கூறியது போல யாழ்ப்பாணத்தில் வைத்து இந்த காணிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இந்த படத்திலே பார்க்கும்போது சிவப்பு கோடுகளால் காட்டப்பட்ட பகுதிகள் இப்பொழுது மீண்டும் மக்களிடம் கையளிக்கப்பட்ட காணி. கீழகேசரி பொன்னையா வீதியில் தெற்கு பக்கமாக உள்ள பகுதிகள், அதிலே இருந்து குப்புளான் வடக்கு, கட்டுவன் மேற்கு, அதேபோன்று ஏழாலை வடக்கு பிரதேசங்களை உள்ளடக்கியதாக, குப்புளான் வட இந்த பிரதேசங்களை உள்ளடக்கியதாக இவ்வாறான பிரதேசங்கள் எடுப்பதற்காக குறிப்பாக 500 ஏக்கரை மேலதிகமாக எடுப்பதற்காக முயற்சிகள் நடக்கின்றது. இது மக்கள் மீள்குடியேறி தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற விவசாய தேவைகளையும் செய்கின்ற இடங்களில் இவ்வாறான ஆணிகளை முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் நேரடியாகவே எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் கூறியிருக்கிறார்கள். அவரும் அதற்கு ஓமென்று சொல்லியிருக்கிறார். அவ்வாறான காணிகள் எடுக்க முடியாது, தான் ஜனாதிபதியிடம் இதை சென்று கூறுவதாகவும் அதற்கான வழிமுறைகளை செய்வதாகவும் கூறியுள்ளார். என்ன, இது இளையசரி பொன்னையா ரோட். அதில் இந்த குடும்பசிட்டி 242 பகுதிகளில் இருந்து அப்படியே குப்புளான் வடக்கு பகுதிக்கு வந்து மீண்டும் கட்டுவன் ஏழாலை வடக்கினுடைய பகுதி டச் ரோட் பகுதிக்காக வந்து கட்டுவன் ஐயப்பனார் கோயில் வீதியாக சென்று இப்படியே தென்மையிலின் ஊடாக கிராமக்கோட்டு சந்தையின் ஊடாக திரும்பி உள்ளுக்கு செல்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலைமைகளிலே ஏற்கனவே மக்கள் விடுவிக்கப்பட்டு குடியேறி கோயில்கள் எல்லாம் திருத்தப்பட்டு மக்கள் கும்பாபிஷேகம், மக்கள் அங்கே தங்களுடைய சாதாரண வாழ்க்கை வருகின்ற நிலத்தில் இவ்வாறான நிலங்களை அபகரிக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுது. வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்று வரும் வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டும் என சமாதானத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகம் வடக்கு மாகாண பணிப்பாளர் அருத்தந்தை ரமேஷ் வேண்டுகோள் விடுத்திருந்தார். வடமாகாணத்தில் தற்காலத்திலே அதிகரித்திருக்கின்ற விபத்துக்களை, அதனால் ஏற்படுகின்ற அவலங்களை பற்றி நாளும் நாம் ஒவ்வொருவரும் கண்ணுற்று வருகிறோம். அந்த அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையிலே, மனித நேயம் மனித மாண்பின் அடிப்படையிலே எமது நிறுவனம் அதற்காக மக்களை பாதுகாப்பதற்குரிய வழிகளை தேடுவதற்காக சில நடவடிக்கைகளை முன்னெடுக்க நாம் முனைகின்றோம். குறிப்பாக வடமாகாண வீதிகளிலே ஏற்படுகின்ற உயிர் கொலைகள், காயப்படுகின்ற மக்களின் எண்ணிக்கைகள், அழிந்து போகிற வாகனங்கள், இவையெல்லாம் இன்று நமக்கு பேரழிவுகளாக இருக்கிறது. இன்றைய தரவுகளை நோக்குகிற பொழுது 3 மணித்தியாலத்திற்கு இலங்கையிலே ஒரு கொலை பதிவாகிறது. ஒரு நாளிலே 7 தொடக்கம், 8 பேர் விபத்தினால் மரணிக்கிறார்கள். இது ஒரு பேர் அவலம். ஆனால் நாம் அனைவரும் மௌனமாக இருக்கிறோம். இதற்குரிய வழிகள்தான் என்னவென்று சிந்திக்கின்ற தரப்பினர் மிக குறைவாக இருக்கிறார்கள். ஆகவே மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வையும் உரிய தரப்பினர் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்க வேண்டும் என்று கோரியும் கத்தோலிக்க திருவையின் அமலமரி தியாயிகள் சபையின் வடமாகாண சமாதான நல்லிணக்கத்திற்கான பணியகம் இந்த விடயத்தை ஆரம்பிக்கிறது. நாம் இன்று முதல் வீதிகளிலும் பஸ் நிலையங்களிலும் மக்கள் செறிவாக நடமாடும் இடங்களிலும் இத்தகைய விழிப்புணர்வு கருத்துக்களையும் துண்டு பிரசுரங்களையும் இன்னும் அதையொட்டிய விடயங்களையும் மேற்கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குரிய வழிகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். இது எங்களுடைய தனிப்பட்ட ஒரு பணி அல்ல. என்னுடைய வேண்டுகோள் அனைத்து தரப்பினரும், குறிப்பாக மக்கள் பிரதிநிதிகள் எங்களோடு கரம் சேர்க்கின்ற போது எங்களுடைய வடமாகாண பகுதிகளிலே ஏற்படுகின்ற விபத்தினால் ஏற்படுகின்ற உயிர்கொலைகளை எம்மால் கட்டுப்படுத்த முடியும், அதற்கு நாம் அனைவரும் ஒரே மனத்தவராய் ஒன்றுபட வேண்டுமென்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் விசேட விதமாக எங்களிடையே பணியாற்றுகின்ற ஊடக நண்பர்களுடைய உதவியால்தான் நாம் அண்மை காலங்களிலே பல அழிவுகளிலிருந்து நம்முடைய மக்களை பாதுகாத்து வருகிறோம். ஆகவே நான் என்னுடைய ஊடக நண்பர்களிடம் விடுகின்ற கோரிக்கை, இப்படியான நல்ல செய்திகளை மக்களிடையே பகிர்ந்து மக்களை பாதுகாப்பான வழியிலே வாழ்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு நீங்களும் முனையுங்கள் என்ற ஒரு அழைப்பையும் விடுத்து இந்த பணியை மனிதநேயத்தின் அடிப்படையிலே, மனித மாண்பின் அடிப்படையிலே, மக்களை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்திலேயே நாங்கள் இதை ஆரம்பிக்கின்றோம். இது வடமாகாணம் முழுவதிலும் இந்த பணி தொடரும். இந்த பணிக்கு அனைத்து மக்களும் கரம் கோர்க்க வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் பார்த்து கேட்டு
இந்த பணியை நாம் உங்களுடைய ஆசியோடு ஆரம்பிக்கிறோம். முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு கிராமத்தில் சட்டவிரோதமான செயற்பாட்டில் ஈடுபட்டு வரும் அயல் வீட்டு குடும்பத்தினரால் குறித்த கிராமத்தில் வசிக்கும் இரு குடும்பங்களுக்கும் தொடர்ச்சியான வாக்குவாதம் இருந்து வந்த நிலையில் அது தொடர்பாக காவல்துறையினருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டும் எந்தவித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையிலேயே கேப்பாப்பிளவு மாதிரி கிராமம் பிள்ளையார் கோவிலுக்கு முன்பாக 4 நாட்களாக தொடர்ச்சியான முறையில் இரு குடும்பங்களைச் சேர்ந்த 12 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அன்று நான் வேலைக்கு போயிட்டேன். எனது கணவரும் அம்மாவும் வீட்டில் நின்ற போது போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ எனது கணவர் வந்து கோழி அரெஸ்ட் பண்ணினதால் கோழியை கொண்டு போய் களவெடுத்து கொண்டு போனதாக எனது கணவரை வந்து ரிமாண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் எனது கணவர் வேலைக்கு போயிட்டார் அப்படின்ட்டு. எனது அம்மா வந்து ஒரு நாய் கடிச்சு ஊசிக்கு போயிட்டாண்டு. ரெண்டு பேரும் பேரும் ஒன்று மீனண்டா கல் களவெடுத்ததாக ஏ ஆட்டு கோழின்னு கேட்க ஜெயசங்கர்ன்ற கோழியை களவெடுத்ததாக அவன் முறைப்பாடு செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் எனது கணவர் அப்படி செய்ய மாட்டேன், ஏற்கனவே எங்களுக்கு 3 கேஸ் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. எனது கணவர் சங்கிலி அறுத்ததாகவும் போய் கேஸ் போட்டுக்கிறார், காசு எடுத்ததாக போய் கேஸ் போட்டுக்கிறார், எங்கள்கிட்ட மாடு இல்லை மாடு திண்டதாக சொல்லி அவர்கிட்ட காணிக்கலை சொல்லி போய் கேஸ் போட்டுக்கிறார். அதனால் நாங்கள் சொன்னோம் பொய்யான கேஸுகளை போடுறார்கள், சரி நான் கூட்டிக்கொண்டு வரேன்னு சொல்லி கூட்டிக்கொண்டு போனேன். கூட்டிக்கொண்டு போயிட்டு அங்கே போய் சொன்னபோது அவர் விசாரித்த பொழுது அவர் விசாரணையில் பொய்யன்னு சொல்லி அந்த வழக்கை பதிவு செய்யாமல் எங்களை வீடு திருப்பி அனுப்பிவிட்டாங்க. அப்போ அவர் ஜெயசங்கர் என்ன சொன்னார், இந்த கேஸில் நான் கஞ்சா வைக்க பிடிச்சும் இந்த மனசில் நான் ரிமாண்ட் பண்ணேன்ன்றதுக்காக எங்கள் மனசுக்கு நாங்கள் வீட்டுக்கு போகாமல் பயந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நாங்கள் வீட்டுக்கு போகல, ரோட்டிலேயே இருக்கிறோம். இன்றைக்கு 4 நாளாச்சும் ஒரு தீர்வும் இல்லை. ஜிஎஸ் வந்து கூட எங்களை பார்க்கல, இந்த ஜிஎஸ் வந்து எங்களை சமாதான முறையில் வாழவும் சொல்லல. என் புள்ளிகளை நுழம்புக்குள்ள நுழம்பு கடிக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு தீர்வெடுத்து தரும் வரை நாங்கள் ரோட்லேயே இருப்போம். போலீஸ் வந்து எந்த நடைமுறையும் எடுக்காமல் நடக்கிற விசாரணைகளை எல்லாத்தையும் கோர்ட்ஸுக்கும் எழுதி விடுது. எங்களுக்கு வசதி இல்லை, காசு கட்டவும் மேலாது, வேலைக்கும் போகாமல் ரோட்டிலேயே அப்படியே இருக்கோம். இதுக்கு ஒரு தீர்வெடுத்து தரும் வரை நாங்கள் ரோட்டிலேயே போராடி கொண்டிருப்போம். எனது புள்ளியர் ரோட்டால் போகலாமல் இருக்குது, எதிராளிகள் துப்பி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சி தான் காட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எதுக்குமே சண்டைக்கு போகலை. வீடியோ ஆதாரங்கள் கோர்ட்ஸ் வழக்கு துண்டுகள் எல்லாமே எங்களிடம் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவெடுத்து தரும் வரை கேட்டுக்கொள்கிறேன், தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உயிர் போகிறதுக்கு முன்னமே எங்களுக்கு சமாதான முறையில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை விட்ட விடியை வந்து ஈசனை வந்து எங்களோட மகனை வேலைக்கு கேட்டவர் இப்படி யாரவே இருக்கு. நான் போய் என்னன்னு என்று அவர் சொன்னார், உங்களோட மகனை வேலைக்கு வாங்கணும்னு நாங்கள் கதைச்சென்றிருக்க ஜெயசங்கரன் மோட்டர்சைக்கிளால் வந்து குத்தி விரைய கடிச்சு போட்டு என்னடி இங்கே நீ என்ன கசிப்போ வைக்கிறாய் அது இதுன்னு சொல்லி பெரிய தகாத வார்த்தையாளர் பேசி தூசணங்கள் எல்லாம் சொன்னார். அப்போ எங்களோட மனுஷனாகளும் எங்களுக்கு என்ன வேசி என்று கேட்க அவங்களும் அடிக்க வந்தால் ஆனால் அடிக்க விட இல்லை. விஐபியை பேசி போட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் போய் எந்திரி போட்டுட்டுருக்கு, அவரும் வந்தார். வந்து எந்திரி போட்டுட்டுருக்கு, நாங்கள் வீட்டை வார்த்துக்கிடையில் இங்கே ஊருக்குள்ள கசிப்பு வேண்டி எங்களை விட்ட ரிம்போத்தில் போட்டு விட்டுட்டு டிவிஷன் போலீஸுக்கு சொல்லி இங்கே போலீஸ் இருக்குன்னு சொல்லி கசிப்பு இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்தவைய எடுத்து கொடுத்தோன்னே எங்களோட 14 வயது பிள்ளையை ஏற்றிக்கண்டு போய் அவவுக்கு கோர்ட்ஸுக்கு எழுதிட்டினும். எழுதினா அது எங்கடை இல்லை, நான் எங்கடை என்று சொன்னால் எவ்வளவு தண்டனையும் அனுபவிப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் ஏஎஸ்பி சார்கிட்ட போய் கதைச்சேன். நான் கதைச்ச இடத்துல இது அவர் உடனே பிடிச்ச டிவிஷன் போலீஸை கூப்பிட்டு கேட்க அவர் சொன்னார், ஃபோன் பண்ணி கேட்க சொன்னார். பிள்ளைன்ற கையில் இருந்து பிடிச்சாண்டு புறகவியல் முள்ளியவள போலீஸுக்கு வந்து எல்லாம் விசாரணை செய்த இடத்துல வியா காட்டுக்கு இருந்து எடுத்துன்றது உண்மை தெரிய வந்துட்டு அதிலேருந்து மகளின் வழக்கை வெட்டிட்டினும். அதே போல் 11 வயது மகனுக்கு வழக்கு போட்டிருக்கிறார் தனக்கு அடித்தேன்னு சொல்லி, அதையும் அவர் வந்து அங்கே வழக்கு போடவணாமன்னு சொல்லியிருக்கிறார். அதால் இன்றைக்கு நாங்கள் டிவிஷன் ஆஃபீஸு இந்த விஎஸ் ஆஃபீஸுக்கு போய் அவர் சொன்னார் அங்கே கொண்டே லெட்டர் கொடுங்கொண்டே ஜியோமாட்ட லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுண்டிக்குளம் கடற்கரைக்கு செல்லும் பிரதான வீதி தற்போது பெய்த கடும் மழை காரணமாகவும் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வு காரணமாகவும் அந்த பகுதியில் பிரதான வீதி மற்றும் உள்ளக வீதி அனைத்தும் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் குண்டும் குழியுமாக காணப்படுவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். சுண்டிக்குளம் 10ஆம் கட்ட வீதி மிக கேவலமான நிலையில் இருக்குது. அது மண்ணேற்றி ஓடுற டிப்பர்கள் ஒரு நாளைக்கு 50-100 ஓடுவதனால் இந்த பாதை அண்மையில் கிரவல் போட்டு திருத்தப்பட்ட போதும் அது பிறகு மீண்டும்
பள்ளந்தட்டியாக வாகனங்கள் ஆம்புலன்ஸ் எதுவும் போக முடியாத நிலையில் இருக்கின்றது. அதே போல் இந்த பிரமந்தனாறு படித்த வாலிப திட்டத்தில் உள்ள 16 வாய்க்கால் பாதையும் பாதையில் உள்ள மண்ணையே சுரண்டி அந்த இருக்கிற வீட்டுக்காரர் டிப்பர் வச்சிருக்கிறதால அவரை ஏற்றி கொண்டு செல்வதனாலும் அந்த பாதையால் டிப்பர் பெரிய கனரக வாகனங்கள் செல்வதனாலும் அந்த பாதை பதிஞ்சு இப்பொழுது 6 பாய்ந்து வெள்ளம் நீரோடி பெரிய கிடங்கு வெள்ளமாக இருக்கிறது. சுண்டி குளம் ரோட்டு இருக்கா, எங்களுக்கு செய்து தரணும். வாகனங்கள் அந்த இடத்துக்கு போயிடலாது வரையிலாது ரோட்டு இப்படி டிப்பர்கள் ஓடி ஓடி கிடங்கு பள்ளமாகி ஓடையில எல்லாம் இடிஞ்சு கொட்டி கிடக்கு. இதெல்லாம் செய்து தரணும். மாந்திமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தல்தீவு கடற்கரையில் தடை செய்யப்பட்ட இழுவை மடியை பயன்படுத்தி கடத்தொழிலில் ஈடுபட்ட 5 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்கள் பயன்படுத்திய இழுவை படகையும் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் எருக்கலம்பட்டி மற்றும் உப்புக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.